எக்ஸைஸ் 7.5 கொஸ்டின் நம்பர் 1. ஸோ ஏஐஜிஐ ஃபார்மெட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இதில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 1/2. இந்த சம் எல்லாருக்குமே சால்வ் பண்ண தெரியும். இதோட ரிசர்வோக்கள் வந்து 2 கீழே இருக்கணும். மற்ற எந்த நம்பருக்குமே அதோட ரிசர்வோக்கள் கீழே இருக்குமா அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகும். இதில் இந்த 1/2 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1/2 கொஸ்டினில் இருக்கிறதுனால அந்த 1/2 ஆரம்பிக்கணும், அதோட ரிசர்வோக்கள் கீழே இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன்பது, வாட் மஸ்ட் பி த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணுற மேட்ரிக்ஸ் இதுக்கு இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பை 2 போட்டால் போதும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு நம்பரை வச்சு ஐடென்டிஃபை பண்ண, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற நம்பர் வந்து இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லா நம்பர்லையும். இந்த 8 2 சப்ராக்ட் பண்ணால் 6, 6/2 3. ஸோ 8 − 2 / 3 / 2. தேர்ட் ஒன்வர்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா கவனித்து பார்த்தோன்னா இங்கே எல்லா நம்பர் 0 வந்துருச்சு. இந்த மாதிரி ஜீரோஸ் வந்து ஏதாவது ஒரு பிளேஸில் ஒரு சைடு இப்படி இப்படி இல்லைனா இப்படி இப்படி வந்தாலும் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ட்ரூ ஆயிரும். இங்கே மேலேயும் கீழே வந்திருக்கு. ஸோ அப்பர் லோயர் எல்லாமே ட்ரூ தான். டயகனலில் பார்த்தா நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு வேறு நம்பர் இருக்குது. அப்போ இதை ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம், கரெக்டு தான். ஆனால் ஒரே நம்பர் இருந்தால் தான் நம்ம டயகனல் சொல்ல முடியும். அவங்க வந்து இப்போவே டயகனல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒன்வட கிரியேட்டிவ் ஒன்வடாக கூட கேட்கலாம், எந்த டைப் கேட்குறான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் டயகனல். இங்கே இது டயகனல் கிடையாது, பட் டயகனல் கொடுத்ததுனால இந்த ஆன்சர் தான் இப்போ கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன்வர்டு, ஏ அண்ட் பி ஆர் 2 மேட்ரிசஸ் சச் தட் ஏ பிளஸ் பி ஏபி ரெண்டுமே டிஃபைன் பண்ண முடியுங்கிறாங்க. அப்படின்னா சேம் ஆர்டர், இது இம்பார்ட்டன்ட். ஸோ சேம் ஆர்டருங்கிறது ரொம்ப முக்கியம். இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும், ஆடு சப்ராக்ஷனும் பண்ண முடியும். ஃபிஃப்த் ஒன்வர்டு, லாம்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1 − 1 ரெண்டையுமே எழுதிக்கிடுவோம். சிக்ஸ்த் ஒன்வர்டு, ஸ்மால் ஏ அண்டு ஸ்மால் பியோட வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு ஸ்மால் ஏ மட்டும் நல்லா பாருங்கள், இதில் வந்து 4, இதில் 1, இதில் 0, இதில் 2. அப்போ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்மால் ஏ இருக்க பிளேஸில் 1 இருக்குது, அப்போ 1 தான் ஆன்சர். ஸ்மால் ஏ ஈக்குவல் டு 1, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவன்த் ஒன்வர்டு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். பொதுவாக இன்டர்வெலில் இப்படிலாம் பார்க்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி பார்ப்போம், நம்பர் லைனில் இங்கே இருக்க எல்லா நம்பரையும் நான் மார்க் பண்ணுறேன், ஒரு ஆர்டராக மார்க் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா −2 அடுத்து −1 வருது. ஸோ அப்படி வர்ற ஆப்ஷன் இது மட்டும்தான், மற்ற ஆப்ஷன் எதுவுமே ஆர்டராக இல்லை. 8th ஒன்பது, ஏ வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எது சிமெட்ரிக்காக இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ மைனஸ் பி வந்து சிமெட்ரிக் கிடையாது. ஸோ இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடுறாங்க. மைனஸ் வர்ற ஆப்ஷன் மைனஸ். ஜென்ரல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிப்போம். அது மாதிரி ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு படிப்போம். இதில் வந்து நாட் சிமெட்ரிக் கேட்டிருக்காங்க, அப்போ மைனஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக சிமெட்ரிக் தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் சிமெட்ரிக்னு வேர்ட் இருக்குது, இங்கேயும் சிமெட்ரிக்னு வேர்ட் இருக்குது. 10th ஒன்பது, இதில் ஏ ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் டிடர்மெண்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ ஏ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏ ஸ்கொயர்னு வருதா, ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இது வந்து எக்ஸ்ஒய்னு வருது, எக்ஸ்ஒய்னா 1, அப்போ 1 எழுதிக்கிறேன். ரெண்டையும் சப்ராக் தான் பண்ணணும். இதில் ஏவோட ஆன்சர் இது தான், ஏ டிரான்ஸ்போஸோட ஆன்சர் இதே தான். அப்போ ரெண்டு டைம் இப்படி எழுதினா போதும். அப்போ ஏ ஸ்கொயர் −1 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோல் ஸ்கொயர் இருக்கணும், உள்ள மைனஸ் இருக்கணும். ஏன்னா டிடர்மெண்ட் பார்க்கும்போது இடையில மைனஸ் தான் போடுவோம். ஸோ மைனஸ் இருக்கணும், ஹோல் ஸ்கொயர் இருக்கணும். 11, இதில் இந்த 7 + x தான் நம்மளோட குழு. ஸோ 7 + x போடாமல் 1 போட்டுக்கோங்க. 7 + 1 = 8. 12th ஒன்பது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் 3. 13, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்கும்போது இதில் பார்த்திங்கன்னா 2 × 2 × 2 அப்போது 8 வரும். ஸோ ஜஸ்ட் 1/8. ஏபிசி வர்ற ஆப்ஷன் கிடையவே கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ 1/8. நெக்ஸ்ட்டு 14th, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, அப்போ −α² வரும். டிடர்மெண்ட் போடும்போது நம்ம எப்பவுமே இடையில மைனஸ் போடுவோம். பீட்டா இன்ட்டு காமா பீட்டா காமா, அப்போது ரெண்டுமே மைனஸாக தான் இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷனில் தான் ரெண்டுமே மைனஸ் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன். 15th ஒன்மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ எல்லாத்துலேயும் கே காமன். அப்போ ஃபஸ்ட் ரோலேருந்து ஒரு கே எடுப்போம், செகண்ட் ரோலேருந்து ஒரு கே, தேர்ட் ரோலேருந்து ஒரு கே, கே கியூப் தான் ஆன்சர். ஸோ கே கியூப் இன்ட்டு டெல், ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது டெல் தான் இருக்கும். 16th ஒன்மார்க்கு, எக்ஸுக்கு என்ன நம்பர் போட்டால் 0 வரும் அப்படின்னா
கொஷினில் இருக்கிற இந்த த்ரீ, இந்த -6 இல்லைனா 6 இதெல்லாம் நம்ம போடக்கூடாது. கொஷினில் இல்லாத நம்பர் 0. இந்த ரைட் சைடு 0 வரணும்னா 0 தான் போடணும். ஸோ வேல்யூ ஆஃப் த டிட்டர்மெண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க, 17. இதில் பாருங்கள் டயகனல் ஃபுல்லாக 0 இருக்குது, ஆன்சர் 0 தான். டயகனல் 0 ஆன்சர் 0. 18, 3 பாயிண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு, அதில் உள்ள பாயிண்ட்ஸோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னு, ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் வந்துருச்சுன்னா கொலினியர், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. கொலினியர் நீங்கள் வெர்டிசஸ் 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 கொலினியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. 19, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷனை கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வரும்போது எக்ஸ் வந்து இந்த நம்பர் ரெண்டு கிடையில இருக்குது, ஒய் வந்து இந்த ரெண்டு நம்பர் கிடையில இருக்குது, இசட் தான் 1, 2 அதாவது ஹையஸ்ட் நம்பர்ஸ் இருக்கிற இன்டர்வல் இதான் ஹையஸ்ட். அப்போ அவங்க கிரேட்டஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, அப்போ இசட் தான் ஆன்சர். ஸோ இசட் வர ஆப்ஷன். 20, இதில் பி வந்து 3 இருக்கும், இப்போ பி கியூப் தான் போட முடியும். ஸோ ஆப்ஷன் 3. 21 பாருங்கள், -2 இதுலேயே ஒரு -2. ஸோ -2 காமனாக எடுத்துக்கலாம் இங்கே. -2 -4. ஸோ -4 வர்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். 22, எல்லா மேட்ரிக்ஸும் ஆன்சர் பார்த்தா ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் 0 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் 3, 0 மேட்ரிக்ஸ். 23, நீ ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே 1 வந்தால் இங்கே 1 வரும், அப்புறம் இன்னொரு பிளேஸில் 4 வந்தால் இங்கே 4 வரும், அப்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த 4th நம்பரை செலக்ட் பண்ணுறேன். இது பாருங்களேன், 0 -1 1. இதில் இந்த -1 தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ -1 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சால்வ் பண்ணாலும் ரொம்ப பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த 4th பிளேஸில் -1 இருக்கும், இங்கேயும் 4th பிளேஸில் -1, அதனால் இந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். 24th ஒன்வேர்டு, ஏ பிளஸ் ஐ கொடுத்துட்டாங்க, ஏ மைனஸ் ஐ வந்து நம்மளாக கண்டுபிடிக்கணும், இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் பார்ப்போம். நெகட்டிவ் நம்பர்ஸ் பாருங்கள், நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுங்கள், 7 க்ரியேட் ஆகும், மற்ற எங்கேயுமே அப்படி வராது. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் கனெக்ட் பண்ணால் 7 வரணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 25, லெட் ஏ அண்ட் பி பி 2 சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணும்போது சிமெட்ரிக் வரும், மல்டிப்ளை பண்ணும்போது வருமா அப்படின்னா வராது. எப்போ வரும், ஏபியும் பிஏவும் அதாவது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா வரும். அப்போ இவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இதுவும் சிமெட்ரிக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் 4 நாட் ட்ரூ கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 2 நாட் ட்ரூ. ஏபி இஸ் எஸ் சிமெட்ரிக் கொடுத்ததுனால அது வந்து நாட் ட்ரூ. எப்போது ட்ரூன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஏபி அண்டு பிஏ ஆர் ஈக்குவல் அப்படின்னா அது வந்து ட்ரூ.